காரணமாக தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான மக்கள் மிகுந்த கோபத்தோடு இருந்தார்கள். மோடியோடு சேர்ந்த கட்சிகளும் அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்த காரணத்தினால் அந்த அணிக்கு எதிராக மதச்சார்பற்ற முக்கிய கூட்டணிக்கு ஆதரவான நிலை தெரிகிறது. ஆகவே இதன் மூலமாக நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் எங்கள் அணி வெற்றி பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிற காரணத்தினால் தற்போது இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் ஆபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சட்டப்பேரவையில் உள்ள மூன்று உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்குள்ள நடவடிக்கையை சபாநாயகருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தவறான முறையில் பயன்படுத்தி ஒரு ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். இந்த முயற்சி வெற்றிகள் அதிமுக பொறுத்தமட்டில் ஆளுகிற கட்சி மக்களை கண்டது அச்சுகிறது என்பதற்கு உள்ளாட்சி தேர்தலை கடந்த இரண்டாண்டு காலமாக அது நடத்தாமல் ஏதாவது ஒரு காரணத்தை நிறுவனத்திற்கு சொல்லி தொடர்ந்து தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு கூட உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு கூட தேர்தலை நடத்தாமல் இப்பொழுது கூட மீண்டும் 3 மாத காலம் அவகாசம் வேண்டும். வாக்காளர் போட்டிகளை இன்னும் நாங்கள் தயாரித்து முடிக்கவில்லை. ஆகவே அவகாசம் வேண்டும் என கூறியிருப்பது மக்களை கண்டு அண்ணா திராவிட முன்னேற்றம் அஞ்சுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமலேயே அதிகாரிகளை கொண்ட ஒரு ஆட்சி தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி அமைப்பு இருக்கிறது. அதிகாரிகளை கொண்டு வீட்டு வரி, அதே மாதிரி குடிநீர் வரி என்று பல வரிகளை கணக்கு வழக்கென்று மிக அதிகபட்ச வரிகளை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். மற்றொரு புறத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாக மக்கள் பிரதிநிதி இல்லாத சூழலில் அதிகாரிகளை கொண்டு ஏராளமான ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றன. அந்த ஒப்பந்தங்களின் மூலமாக கான்ட்ராக்ட் மூலமாக ஒரு பெருமளவிற்கு அரசு அமைச்சர்களுக்கு மற்றவர்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கான காரணமே ஒரு உள்நோக்கம் உடையது. இது ஒரு அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோத செயலாகும். இந்த செயலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக மிக உண்மையாக கண்டிக்கிறது. இதேபோல் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள், ஏறத்தாழ 24 மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக தமிழ்நாடு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதனால் எந்த நிவாரணப் பணிகளையும் மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மிக கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. பெண்கள் குளங்களை எடுத்துக்கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டிய நிலையும் இதை பயன்படுத்தி தண்ணீரை அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய மிக மோசமான நிலையில் உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த குடி நீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்குள்ள நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக வேலூர் போன்ற மிக கடுமையாக தொடர்ந்து வறட்சியால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மாவட்டம் வேலூர் மாவட்டம் நகரப்புறத்திற்கு மட்டும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக தண்ணீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிகிறது. கிராமப்புறங்களுக்கு அந்த ஏற்பாடுகள் கிடையாது. நடந்து முடிந்த அந்த தேர்தலில் அனைத்து கட்சி வேட்பாளர்களையுமே பொதுமக்கள் கோரியது எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டிய கோரிக்கையைத்தான் எல்லா கிராமங்களிலும் முன்வைத்தார்கள். வேட்பாளர்கள் நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் இந்த ஏற்பாடு அரசு தரப்பு செய்யவில்லை. அனைத்து கிராமங்களுக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் தேவையான தண்ணீர் கொடுப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் வறட்சி நிவாரண
தான் அந்த சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தது சார். நீங்க முதல்வர் சொல்லியிருக்காரு ஸ்டாலினுக்கு தோழி பயம் இருக்கா இல்லையா என்பதை காட்டிலும் மூன்று பேரை நீக்குவதற்கு என்ன காரணம் என்பதை முதலமைச்சர் சொல்ல வேண்டும். நடந்து முடிந்த இந்த 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்பதை அவர்கள் கிடைத்த உளவுத்துறையின் தகவலின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட காரணத்தினால் தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள, அதாவது மோடியில் நாமி ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள, மூன்று பேரை பதவி நீக்கம் செய்வதன் மூலமாக தக்க வைத்துக் கொள்ளலாம் என அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பம் நிறைவேறாது. நடைபெற இருக்கிற அந்த 4 பேரவை தொகுதிகளிலும் எங்கள் அணிதான் வெற்றி பெறும். அந்நியர்கள் பற்றி நீங்கள் ரொம்ப இதுவாக பேசுகிறதா சொல்கிறாங்க. இப்போ குச்சிப்பாளையத்தில் தலித் மக்கள் தான் போ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி ஏன் கம்மியாக வன்னியர்களை பற்றி தவறாக பேசவில்லைன்னா 1000 முறை சொல்லியாகிவிட்டது. அதே மாதிரி பல பிரச்சில குடத்தில் கேட்டாங்க, வேறு குடத்தில் கேட்டாங்க, சொல்லியாச்சு. திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க. அப்படி சொல்லுகிற அளவிற்கு எங்களது கட்சி தரந்தாழ்ந்த கட்சி அல்ல. நான் தரந்தாழ்ந்த நபரும் அல்ல. எந்த ஜாதி குறித்தும் நாங்கள் இழிவாக இதுவரையில் பேசியதும் இல்லை, பேசுகிற பழக்கமும் இல்லை, அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு, சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு குழப்பி நடத்துவதற்கு ஜாதி மட்டும்தான் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அந்த மாதிரியான காரியத்தை செய்து கொண்டுதான் இருப்பாங்க. அதை தவிர்த்து குச்சிபாளையத்தில் பிரச்சனை நடக்குது, அதை பற்றி ஏன் மற்ற இடத்துல நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரியாக கண்டனம் தெரிவிக்கிறது. குச்சிபாளையத்தில் மட்டுமல்ல, எந்த இடத்தில் யார் தவறு செய்தாலும் அது தவறு. அந்த தவறு உண்மையில் யார் தவறு செய்தார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசின் பொறுப்பு. குறிச்சிப்பாளையம் மட்டுமல்ல, குறிச்சிப்பாளையமாக இருக்கலாம், முன்பரப்பியாக இருக்கலாம், அல்லது தேர்தல் நடைபெற்ற பொழுது அங்கே தருமபுரி தொகுதியில் 8 வாக்குச்சாவடிகளில் கள்ள ஓட்டு போட்டதாக இருக்கலாம், அல்லது கடலூரில் 1 வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட்டதாக இருக்கலாம், அல்லது திருவள்ளூர் தொகுதியில் 1 சாவடியில் தில்லுமுடி போட்டதாக இருக்கலாம். யார் தவறு செய்தாலும், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம். இதை கேட்டதனால சொல்கிறேன், இந்த 10 வாக்குச்சாவடிகளுக்கு மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று தமிழக தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்து கரத்தால் 1 வார காலத்திற்கு மேலே ஆகிவிட்டது. அதனால் இதுவரையில் தேர்தல் ஆணையம் அதற்குரிய அறிவிப்பை செய்யவில்லை. உடனடியாக அறிவிப்பை செய்து அந்த 10 வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும். அந்த மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டிய தவறு செய்தவர்கள் யார் என்பதை கண்டிருந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விரைவாக தேர்தல் நடத்த வேண்டும், விரைவாக தேர்தல் நடத்த வேண்டும். வேலூர் தொகுதியில் தேர்தலை தள்ளி வைப்பதற்கான காரணத்தை தேர்தல் ஆணையம் சொல்லுகிற செய்தி நகைப்புக்குரியது. வேலூர் தொகுதியில் பணம் புழங்கியது, அதிகமாக புழங்கியது, ஆகவே தேர்தல் ரத்து செய்யப்படுது என்று சொன்னால், அதை வாதத்திற்கு ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் முதலில் நிறுத்தப்பட வேண்டிய தொகுதி தேனி தொகுதி. பணம் வந்து கொடுக்கல, பணம் மழை பெய்யும். தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். ஏன் அங்கே தேர்தல் நிறுத்தலை? தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது, நடுநிலையோடு செயல்பட வேண்டும், சுதந்திரமாக செயல்படும். நீட் தேர்வு தமிழக மாணவர்கள் நேற்று திடீர் சென்ற மாதிரி நீட் தேர்வில் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எந்த தெளிவும் கிடையாது. சென்ற ஆண்டு ஏறத்தால 24,000 பேர் தமிழில் தேர்வு எழுதி தமிழில் தேர்வு எழுதி அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் கேள்வி தவறான முறையில் கேள்வி கேட்கப்பட்டது, கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் எழுதினார்கள், ஆனால் அத்தனை பேரும் ஃபெயிலு. 24,000 அதிகமாக தமிழர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்ற ஆண்டு இதே மாதிரி இடங்கள் பல மாநிலம் விட்டு மாநிலம் மாற்றப்பட்டது. அதே போல் இந்த ஆண்டும் தேர்வு நடைபெறக்கூடிய இடங்கள் பல இடங்களுக்கு மாற்றப்படுவது மட்டுமல்ல, அந்த தேர்வு எழுத செல்லுகிற அந்த மாணவ மாணவிகளை படுத்துகிற கொடுமை வந்து சாதாரண கொடுமை. தீவிரவாதிகளை கூட இந்த மாதிரி சோதனை போட்டதே கிடையாது. ஒரு பையன் கையில் கயிறு கட்டியிருக்கிறாரு சாமியை வேண்டிக்கிட்டு, அவருக்கு நம்பிக்கை அது, அந்த கயிறை பிடிச்சி அறுக்கிறாங்க. இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அதை யாரும் கண்டிக்க தயாராக. கடவுள் நம்பிக்கைன்னு பேரால் ஒருத்தர் கைக்கில் கயிறு கட்டியிருக்கிற மந்திரம் பண்ண கயிறு கட்டியிருக்கிறாரு, அதை பேடு வச்சு அறுக்கிறாங்க. அந்த கயிற்றுக்குள்ளே என்ன இருக்கும், அதுக்குள்ளே கேள்வி முதலாக இருக்கும், அதை கூட அறுக்கிறாங்க.
தொங்கட்டாம் போட்டிருந்தா அது என்ன பெரிய கொடுமையா? அது தொங்கட்டாம் போடலாம் கேள்வி பதிலாக இருக்குது, மூக்குத்தில் என்ன கேள்வி பதிலாக இருக்குது? தொங்கட்டாம் போடக்கூடாது, மூக்குத்தி போடக்கூடாது, பேனை எடுத்துகிட்டு போகக்கூடாது. பேனா நாங்கள் தான் கொடுப்போம், அவங்க கொடுக்குற பேனா சரியாக எழுத மாட்டேங்குது. பேனா நாங்கள் தான் கொடுப்போம்னா ஒழுங்கான பணம்லாம் கொடுக்கணும், கொடுக்குற பேனா ஒழுங்காக எழுத மாட்டேங்குது. அதுக்கு யார் பதில் சொல்கிறது? எனக்கு இந்த நீட் நுழைவுத் தேர்வு மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்களை எவ்வளவு பின்னடைவுக்கு செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை மத்திய அரசாங்கம் செய்கிறது. இங்கே இருக்கிற பிராமி சென்டர் அதை